Hi friends, now Dr. Bharathi, AL Arogya, Spine and Bone Care Center. We will talk about this. We will talk about this. Common affect is fungus infection. That is why we will talk about this. We will talk about fungal infection. So, if you have a fungal infection, doctor, you will be able to get the wheat. You will be able to get the wheat. You will சரி பண்ண முடியும் அத நான் இப்ப உங்களுக்கு 1 பை 1 சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குலையா அந்த மஞ்சள் தூளை வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் ஒரு 2 டிராப் தேனோட mix பண்ணி இன்டேக்கா எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் பிளஸ் வந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாத்தையுமே தேவை இல்லாம இருந்தது அப்படினா அத அழிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியா இருக்கும் சோ ரெகுலர் இன்டேக்ல ஒரு சின்ன உருண்டை வந்து மஞ்சள வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நமக்கு மஞ்சள डायरेक्टली கடச்சு அத வந்து நம்மளே அரைச்சு எடுக்கறோம்னா அது இன்னுமே நல்லது அதுக்கு அடுத்து மஞ்சள வந்து எக்ஸ்டர்னலா கூட யூஸ் பண்ணலாம் சிலருடைய skin பாத்தீங்கன்னா அவங்களோட skin ரொம்பவே oily-ஆ இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த fungal infection வந்திருக்கு அப்படினா மஞ்சள் போடுறது ரொம்ப நல்லது அந்த skin-ன வந்து கொஞ்சம் கூட dry ஆக்கி அதுல இருக்கக்கூடிய anti fungal effect வந்து அந்த fungus வந்து அழிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் சில patient பாத்தீங்கன்னா எனக்கு வந்து skin வந்து கொஞ்சம் dry-ஆ இருக்கு டாக்டர் நான் என்ன பண்றது அப்படினா அவங்களுக்கு என்ன பண்ணனும்னா மஞ்சள் ப்ளஸ் வந்து அலோ வேரா கற்றாழை இருக்குல்லையா அத வந்து நம்ம கொஞ்சம் கற்றாழைக்குள்ள இருக்கக்கூடிய ஜெல்லையும் மஞ்சளையும் mix பண்ணி எந்த இடத்துல ஃபங்கல் இருக்கோ அத வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும் அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம்னா இன்னும் சில பேஷண்ட் டாக்டர் எனக்கு dry ஆயி அதுல இருந்து உடைஞ்சு skin வந்து தூள் தூள கீழ உலுகுது ப்ளஸ் அதுல இருந்து சம்டைம் bleed கூட ஆகுது அப்படிங்கற பேஷண்ட் என்ன பண்ணனும்னா மஞ்சள் கற்றாழை ப்ளஸ் பாத்தீங்கன்னா vitamin E capsule இது மூணையுமே mix பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது சில பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா அது ஸ்பெஷலி லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இல்ல பீரியட்ஸ் வந்ததக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வெஜைனால வந்து ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இந்த வல்வா ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இச்சிங்கா இருக்கும் சில பேஷண்ட்க்கு அந்த இடத்துல கிராக்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு அந்த மாதிரி பேஷண்ட்க்கு என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய தயிர் ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் mix பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் ஈவன் அது கூட கற்றாழை சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது சம்டைம் வந்து ஆயில் வந்து ஃபங்கல வளக்குறதுக்கான ஒரு மீடியேட்டராவும் மாறதுக்கான சான்ஸும் நிறையவே இருக்கு. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுல வந்து சம்டைம் வந்து பாக்டீரியா अफेக்ட் பண்ணி அது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா மாறி லாங் டைமா நம்ம எவ்வளவுதான் மெடிசன் எடுத்தாலும் சரியாகாதன்ற கண்டிஷன் வரைக்கும் ஆயிடும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில அதிமதுரம் கிடைக்கும். அந்த அதிமதுரத்தோட மஞ்சள் தயிரும் mix பண்ணி நம்ம எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல ரெகுலரா அப்ளை பண்ணி வரது நல்லது பிளஸ் இத மூணையுமே ரெகுலர் இன்டேக்காவும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வகையிலும் எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் உருவாக்காது பிளஸ் நம்ம உடம்புளுடைய இம்யூன் பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இது மூணுமே யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து நம்மளோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ அதையுமே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாவும் இன்டர்னலாவும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க Thank you so much